அட யோகா நான் கார்மா தான் அப்துல். ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி சித்தி டூவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஒரு ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி எபிசோட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷனலாக தான் வந்து போச்சு. நேற்று மாதிரி தான் வந்து கவின் வந்து அந்த இதை வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அண்டு டயலாக் வந்து பயங்கரமாக எழுதி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அம்மாவை பற்றி பேசினது, உனக்காக தாண்டி இது மாதிரி எல்லாத்தையும் வந்து நான் விட்டு வந்தேன், ஏன்ட்டையும் வந்து மறைக்கிறியா அப்படின்னு சொல்லி பேசினதெல்லாம் அந்த டயலாக்லாம் வந்து ஒரு பவர்ஃபுல்லான டயலாக் வந்து இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அண்டு நந்தனும் வந்து அதில் பயங்கரமாக வந்து நடிச்சிருந்தார். ஸோ அந்த வாய்ஸ் வந்து அப்படியே அடாப்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது அப்படியே ரியலிஸ்டிக்காக வந்துருந்துச்சு. அந்த வாய்ஸ்க்கும் சரி, அவர் கூட அந்த ரியாக்ஷன் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கடைசியில் வந்து வெண்பா வந்து சொல்ல முடியாத நிலைமையில் இருக்காங்க. அண்ட் கவின் வந்து கீழே போய் படுக்காது, பார்த்தா சிங்காரம் வந்து என்னாச்சு ஏதாச்சும் கேட்கணும். சிங்காரத்தை வந்து ஒரு திட்டு திட்ட ஆரம்பிச்சு, மூடிட்டு படு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஃபன்னாக ஒரு சின்ன ஃபன்னாக வந்து போச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு ஆஃபீஸ் கிளம்பும்போது வெண்பா வந்து ஆஃபீஸ்க்கு வரக்கூடாது, நான் மட்டும்தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இதை பார்த்தனே வந்து பாடுறதுக்கு வந்து குதூகலமாகிடுது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து இது மாதிரி வந்து கவினை வந்து அவுட் பண்ணியாச்சு, அடுத்து வெண்பா அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவினை பற்றி போய் தப்பாக வந்து பேசுகிறாங்க பார்வதி வெண்பா கிட்ட. ஆனால் வெண்பா வந்து தெளிவாக இருக்காங்க, இது மாதிரி அதெல்லாம் தப்பாக பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மோக்க பண்ணி அமுச்சு விட்றாங்க. அண்டு பல்ப் ஆயிடுது பார்வதிக்கு. அண்ட் கடைசி சீனில் வந்து இது மாதிரி வெண்பா வந்து ஆஃபீஸ்க்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் வெண்பா போய் அழுது இருக்காங்க ரூமில். ஸோ அதில் தான் எபிசோட் வந்து முடிஞ்சிச்சு. அநேகமாக வந்து அதில் வந்து ஏதோ நான் வந்து எதுக்கு போய் சொன்னேன்னு ஒரு காரணம் இருக்கோ ஏதோ வந்து சொல்லியிருப்பாங்க அந்த ப்ரொமோவில். அநேகமாக அது தன்னைத்தானே வந்து கண்ணாடி முன்னாடி இல்லாட்டி கவினோட ஃபோட்டோ முன்னாடி நின்று வந்து பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி தான் அந்த சீன் வந்து இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி எபிசோடில் இருந்துச்சு. அநேகமாக இந்த வாரம் ஃபுல்லாக வந்து இந்த எமோஷனலான சீனை வச்சு தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அண்ட் கடைசியில் வந்து தர்மா மூலியமாக தான் வந்து உண்மை வந்து தெரிய வரும்னு நினைக்கிறேன் கவினுக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூவுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.